ஹலோ, வெல்கம் டு அவர் ஹெல்த் கிச்சன். இன்றைக்கி நம்ம கேரட்டை யூஸ் பண்ணி கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல வாசனையாக கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணி வீட்லேயே பால்கோவா செஞ்சு நம்ம இன்றைக்கி கேரட் அல்வா செய்ய போகிறோம். வெல்கம் டு அவர் ஹெல்த் கிச்சன். இன்றைக்கி நான் 1 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். 1 கிலோ கேரட்டையும் நான் முன்னாடியே நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே இருக்க தோலை மட்டும் இதை மாதிரி நான் சீவி எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம எல்லா கேரட்டையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சாப்பரில் போட்டு திருகி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கணும். நான் இன்றைக்கி 3-4 தடவை கிட்ட இதை மாதிரி நான் சாப்பரில் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே சாப்பரில் போட்டு கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிட்டாச்சு. இந்த மாதிரி குறைக்குறப்பாக இருந்தால் போதும். அடுத்து நம்ம வானல் வச்சு அந்த வானலில் 3 டேபிள்ஸ்பூன் நான் கீ போட்டிருக்கேன். அந்த நெய் நல்லா ஊறுகட்டும். இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். அந்த முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நான் பாதி முந்திரி பருப்பை மட்டும் நான் வேறு ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்ம கடைசியில் இதை சேர்க்கும் போது அந்த கிரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மீதி இதை வந்து நான் இந்த பால்கோவாலியே இந்த அல்வாலியே வேகிறதுக்காகவும் நான் அப்படியே விட்டுருவேன். நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கொஞ்சம் மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த சூடாக இருக்க இந்த நெய்யில் நம்ம முன்னாடியே சாப்பரில் போட்டு அடைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கேரட் எல்லாத்தையும் சேர்த்து இந்த நெய் எல்லா கேரட்டு மேலேயும் படுற மாதிரி நல்லா 1 நிமிஷத்துக்கு நம்ம அதை நல்லா கோட் பண்ணணும். இப்போ நல்லா 1 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. அந்த நெய் வாசனைக்கு அப்புறம் இதில் நான் 300 ml பால் சேர்க்குறேன். அந்த பாலும் ஒரு நல்ல ஒரு கொதி வந்த பிறகுனும் அந்த பால் நெய்யோடு சேர்ந்து கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் நான் எந்த கப்பால் பால் ஊற்றினனோ அதே கப்பாலேயே நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நெய், பால், தண்ணி இதெல்லாமே சேர்ந்துருக்கிட்டு இதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒரு நல்லா 1 ஸ்பூன் ஃபுல்லாக இருக்கிற ஏலக்காய் பொடி நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு. எப்பயுமே ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்கும்போது அந்த ஸ்வீட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் இந்த உப்பு. அதுக்காக தான் கொஞ்சமாக சேர்க்குறோம் நம்ம. இதை நல்லா கொதிக்கட்டும். இந்த சைட்லலாம் இருக்கிற அந்த சேர்த்து இது ஒரு பக்கம் கொதிச்சுட்ருக்கட்டும். நம்ம கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணி எப்படி பால்கோவா செய்கிறதுன்னு பார்த்து கடைசியில் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 350 ml கிட்டே இருக்கிற கண்டென்ஸ்டு மில்க், ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்டு மில்க்கு நான் எடுத்துக்கிறேன். இந்த கண்டென்ஸ்டு மில்க் எடுத்தாச்சு. இது கூட நான் ஒரு பெரிய ஸ்பூன் நிறைய எடுக்கிற தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அவனில் 30-30 செகண்டாக ஒரு 8 தடவை கிட்ட வச்சு எடுக்கணும். ஒரு தடவை வச்சு எடுக்கும் போதும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அப்போதான் நம்மளுக்கு அந்த திரியான இருக்கிற டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ நம்மளுடைய கண்டென்ஸ்டு மில்க் அவனுக்குள்ளே போகுது.
ஃபஸ்ட்டு நான் 40 செகண்ட்ஸ் வைக்கிறேன். அதுக்கப்புறம் 30 செகண்ட்ஸ் ஒரு பக்கம் பால் கோவக்க ரெடி ஆகட்டும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கதில் முதல் குவார்டர் கப் ஆஃப் சர்க்கரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது பத்தாது, ஆனாலும் நான் கடைசியில் திருப்பியும் நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சர்க்கரை போட்டதும் கொஞ்சம் இந்த கேரட் வந்து இலகுன மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. நான் 30 செகண்ட்ஸாக வச்சுருந்தேன் இல்லையா, அதை மாதிரி நான் ஒரு 7 தடவை வச்சு எடுத்து ஒரு தடவையும் மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு எனக்கு கிடச்சிருக்கு. இதை நம்ம இப்போது இந்த கேரட் கூட சேர்த்துக்கலாம். இந்த பால்கோவாவை நம்ம சும்மாவே சாப்பிடலாம், அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நெய், பால், இந்த பால்கோவா, நம்ம சேர்த்த ஏலக்காய் எல்லாத்தோட சேர்த்து இப்போவே ரொம்ப நல்ல மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வச்சிருந்த ஒரு ஸ்பூன் கீ, நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா ஒரு குவார்டர் ஆஃப் சர்க்கரை சேர்த்துருக்கேன்ட்டு, இப்போ நான் 2 குவார்டர் ஆஃப் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போது மொத்தத்துக்கும் நம்ம 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கோம். 3/4 கப்பு சர்க்கரையை 2 தடவையாக பிரித்து சேர்த்துருக்கோம். இருக்கட்டும், இதை நல்லா நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். கிண்டி விட்டுறதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு கழித்து நம்மளுக்கு இதில் நம்ம ஊற்றி நெய் இருக்கு இல்லையா, அது தனியாக பிரிஞ்சு வரும். பாருங்களேன், இவ்வளோ நல்லா நெய்யெல்லாம் பிரிஞ்சு தனியாக வர ஆரம்பிச்சிருச்சுன்ட்டு. அதோடு சேர்த்து பாத்திரத்துலேயும் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் நம்மளுக்கு. அவ்வளோதான், நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்த மொறுமொறுப்பாக இருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். நம்மளோட ஸ்வீட்டாக வாசனையாக அந்த சீம்பால் டேஸ்ட் கிட்ட வர ஒரு கேரட் அல்வா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை சூடாக அப்படியே சாப்பிட்லாம், ஆறின பிறகு வெண்ணிலா ஐஸ்கிரீமோடு சாப்பிட்லாம், குலோப் ஜாமுனோட சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் ஹெல்த்தி கிச்சன்.